தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் செட்டிநாட்டு பகுதியில் அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டம். காரைக்குடியிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமைந்துள்ள நகரத்தாரின் வீடுகள் என்று கூறப்படும் அரண்மனை போன்ற கட்டிடங்கள் உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. இவற்றின் மரவேலைப்பாடுகள், தரை அலங்காரங்கள், கவின்மிகு தூண்கள் திராவிட கட்டிடக்கலையின் அதிசயங்கள் என்றே கூறலாம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில், 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோஷ்டியூர் கோவில், குன்றக்குடி முருகன் கோவில், மனநலம் குன்றியவர்களுக்கு ஆறுதலாக அமையும் என்று கருதப்படும் ஏர்வாடி தர்கா, காளையார் கோவில் ஆகியவை இம்மாவட்டத்தின் சிறப்புகளாகும். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மருது சகோதரர்களின் பங்கை யாரால் மறக்க முடியும்? செட்டிநாட்டு சமையலின் ருசியால் ஈர்க்கப்படாமல் இருக்க முடியுமா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, தனி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாகும். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 11,81,877 வாக்காளர்களில் 580,722 ஆண்களும் 6,1082 பெண்களும் மற்றவர்கள் 73 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் அதிமுகவும் திமுக மற்றும் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஹெச் ராஜா, காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் மாங்குடி, திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மருது அழகுராஜ், திமுக வேட்பாளர் கே ஆர் பெரிய கருப்பன், சிவகங்கை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பி ஆர் செந்தில்நாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் எஸ் குணசேகரன், மானாமதுரை தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் நாகராஜன், திமுக வேட்பாளர் ஏ தமிழரசி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 தேதி. முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2 தேதி.